எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புங்க ரொம்ப தெளிவா எம்பவர் யார் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நான் கௌஷல் யோசிச்சுட்டு இருந்தோம் எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எம்பவருக்கு எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் தேங்க்ஸ் டு ராஜன் சார் அண்ட் எவ்ரி அதர் சேம்பர் மெம்பர்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். நம்மளோட டாக் லைனே எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு போட்டிருக்குங்க. சோ இதை தவிர வேற எங்க இருந்துங்க ஆரம்பிக்க முடியும்? ஒரு தொழில் முனைவோர திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு இருக்க உங்களை மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ பார்த்து எம்பவர் பண்ண முடியறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சத ரொம்ப மதிக்கிறோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்துருவோங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னா என்ன? கடல் தாண்டி மலை தாண்டி வேற வேற கான்டினென்ட்ஸ்க்கு போய் ஒரு ட்ரெஷர் தேடுறோம் அப்படிங்கிறது தான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனா மாறுதுங்க. சோ அப்ப நீங்க எல்லாருமே ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு தொழிலையும் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. ஆண்டர்பிரினரா இருக்கிறது ஒண்ணு, அதை தாண்டி எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கீங்க. இந்த இமேஜை பாத்துக்கோங்க, அந்த நடுவுல நின்று அந்த கடல் அந்த கடல்ல வந்து அந்த கப்பலை பயணம் செய்யறவர் தாங்க அந்த தொழில் முனைவோர். இப்ப தொழில் முனைவோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல் பயணத்துக்கு மேற்கொள்ற மாதிரிங்க. தொழில் முனைவு என்பது ஒரு கடல் பயணத்தை தொடங்குவது போன்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் ஒரு கடல் பயணத்துக்கு கிளம்பும் போது? எல்லாம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எல்லாம் எடுத்துட்டு கடல்ல கரெக்டா ஸ்டாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஷிப்ப ரெடி பண்ணிட்டு ஃபியூவல்ல இருந்து சாப்பாடுல இருந்து ஆள் எல்லாத்தையும் ஏத்துட்டு கிளம்பும் போது நடுவுல கடல் சீற்றம் வரும், ஸ்மூதா இருக்கும், இதுவா இருக்கும். பட் ஆனா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்திருந்திருக்கணும், அங்க கொடுக்க வேண்டிய இடத்துல நம்மளோட கொடிய நாட்டனும் இல்ல நம்மளோட சரக்க நாட்டனும் அப்படிங்கிறது தான் இதுங்க. ஒரு தொழில் முனைவோர நம்மளோட தொழில் முனைவு பயணம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய பயணமாகவும் இருக்கும், ஒரு தொழில் கடல் பயணத்துல போற மாதிரியும் இருக்கும். சோ நீங்க எல்லாருமே திரைக்கடலோடையும் திரவியம் தேடுங்கிற ஒரு டாக்லைனோட உங்க தொழில் முனைவு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? மார்க்கிங் யர் பிரசன்ஸ் ஆன் தி மார்க்கர். சமீபத்துல நடந்தது 2021 ஒலிம்பிக்ஸ் டோக்கியோடதுல ஆஃப்டர் லாங் டைம் ட்ராக் மீட்ல ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கிறது நாடே கொண்டாடுச்சு நீரஜ் சோப்ராவை. எல்லாரும் நீரஜ் சோப்ரா ஆயிட முடியுமா அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அங்க போய் தங்கம் வெல்றதுங்கிறத தாண்டி நீங்க எல்லாரும் ஒவ்வொருவருமே ஆண்டர்பிரினர்ஸா இருந்து உங்களோட ஓன் சிம்பாலிக்கா காட்டணும்னா நீங்களும் எரியறீங்க ஜாவலின். மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல உங்க ஜாவலின் போய் ஹிட் ஆகும் பொழுது ஒவ்வொருத்தரும் திரைக்கடலோடையும் திரவியம் தேடும் தங்கம் எடுத்துட்டு நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கிறத மறந்துட வேணாம். அதற்காக தான் எக்ஸ்போர்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பாக்குறோம். சார் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறேன்னா ஜென்ரலா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சார், எனக்கு எந்த சேலஞ்சும் கிடையாது. சோ அப்ப இப்படி பண்ணணும் அப்படின்னா மார்க்கிங் யர் பிரசன்ஸ் வந்து மாப்புங்க. நம்ம எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸா இருக்கோம், பிரசன்ஸ் வந்து குளோபல் மேப்ல போடணும்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன், அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப எதற்காக தொழில் முனைவோரா இருக்கும்? ஜாய், ஜாய் அதாவது ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறதுக்கான சந்தோஷங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே குளோபல் மேப்ல நம்மளோட நாட்டோட கொடியோ இல்ல நம்மளோட கண்ட்ரியோட வெல்த்தையோ வளத்தையோ வளர்த்தெடுக்கிறீங்க. அஸ் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க ஒவ்வொருவருமே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற 100க்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரினர்ஸுமே பதக்கத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க உங்க உங்களோட முடிஞ்ச ஃபார்ம்ல. அண்ட் கடல் பயணமா இருக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னின்னு பாக்கலாம். எதுக்காக எல்லாரும் தொழில் முனைவர் ஆகிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குங்க. பட் நம்ம மேஜரான சில 2-3-4-5 ரீசன்ஸ பாத்துருவோங்க, ஒரு 4 ரீசன்ஸ பார்ப்போம். வெல்த் கிரியேஷன்ங்க, தொழில் முனைவு எதுக்கு எடுத்திருக்கோம்? வெல்த் கிரியேட் பண்ணுங்க, வளம் வளர்க்கணும்ல, நமக்கும் வளர்க்கணும் மற்றவங்களுக்கும் வளர்க்கணும். வளம் இருந்ததுனாதான் இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும்ல அப்படிங்கிறது ஒரு பிரதான முக்கியமான காரணமா இருக்கு. அண்ட் வளத்தை வெல்த் கிரியேட் ஆகும் போது என்னன்னா ஒரு ஜாய் இருக்குங்க. தொழில் முனைறோம்ல, நமக்கு வெல்த் கிரியேட் ஆகுதுல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஜாயா பாக்குறேங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயங்க நேஷன் பில்டிங். ஆண்டர்பிரினர்ஸ் போரம்ல 75வது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு உங்க முன்னால பேசுறது எங்களுக்கு எவ்வளவு ஆனரோ. ஏன் அப்படின்னு முக்கியமா பார்த்தா எல்லாரும் பார்டர்ல நின்று இல்ல ஒலிம்பிக்ல போய் கோல்டு வின் பண்ணும் சேவ் பண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 40% விழுக்காடு, 40 விழுக்காடு இல்ல 40% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த நாட்டோடது எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ்ல இருந்து வருதுன்னு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுதுங்க.
ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உழைக்கும் பொழுது அந்நிய செலவாணிய வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு ஜாய் இருக்குங்க. நான் டாலர் கொண்டு வந்துட்டு இருக்கேன்ல, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு டாலர் கொண்டு வரேன், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என் நம்ம வீட்டு நம்ம ஊரு நம்ம வீட்டு கமாடிட்டியை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறத பண்ணும் பொழுது அதுல ஒரு தனி சந்தோஷமும் ஜாயும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு தொழில் முனைவரா. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாப் கிரியேஷன் வேலை வாய்ப்பு உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜாயா பாக்குறவங்க. எங்களுக்கு என்ன பர்சனலா இதெல்லாம் ஜாய் ஆஃப் என்டர்பிரெனர்ங்கிறது, பூர்ணத்தாவை பில்ட் பண்ணும்போது எங்களுக்கு என்ன வெல்த் பில்ட் பண்றோம், நம்ம பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பில்ட் பண்றோம், பேங்கர்ஸா இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸ், எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ போய் சேரும் பொழுது அவங்க எல்லாம் முன்னுக்கு வரும்போது நாடு பெட்டர் ஆகுதுங்கிற ஒண்ணு இருக்கு. மதுரையில இருந்து ஒரு நிறுவனத்தை பில்ட் பண்ணுவோம், வேர்ல்ட் கிளாஸான நிறுவனத்தை பில்ட் பண்ணுவோம், வேலை வாய்ப்பை இங்க உருவாக்குவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி விதமான சந்தோஷத்தை கொடுக்குதா நாங்க பாக்குறோங்க. உங்க எல்லாருக்குமே அதுதான், எதற்காக தொழில் முனைவா இருக்கீங்க, வெல்த் கிரியேட் பண்றீங்க, சந்தோஷம், நாட்டை முன்னேற்றுறீங்க, நீங்க எல்லாரும் டைரக்டாவே எக்ஸ்போர்ட்ஸ் பண்றீங்க, டாலர்ஸ் ரெவென்யூ இன்கம் கொண்டு வரீங்க, ஜாப் கிரியேட் பண்றீங்க, வேலை வாய்ப்புகள் உருவாக்குதல். ஒரு தொழில் முனைவாரா இருக்கும் பொழுது பயங்கரமான வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்க. ஒரு ஒரு தொழில் முனைவர் 50 பேரை ஹையர் பண்றாருன்னா குடும்பத்துக்கு 4 பேர்னா 200 பேரை போய் டச் பண்றீங்க, உருவாக்குறீங்க. நாலாவது, இது ரொம்ப முக்கியமான ரீசனும் கூடங்க, இத விட்டுற முடியாது, நான் என்னோட ஓன் பாஸா இருக்கேன்ல அப்படிங்கிறது, நான் என்னோட ஓன் டைமை கண்ட்ரோல் பண்றேன்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க. அப்படித்தானா அப்படின்னா இதெல்லாம் ஜாயிங்க, இதெல்லாம் ஜாய், ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறதுக்கு இதெல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஆனா அதுக்கு கடினமான உழைப்பு இருக்கு பின்னால, கடினமான உழைப்பு இருக்கு பின்னால அப்படிங்கிறது பல நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறது இல்ல. அண்ட் நம்மளோட உழைப்பை போய் சொல்ல முடியாது. 4 மணிக்கு என்ன உங்களுக்கு என்னப்பா, காலையில எத்தனை மணிக்கு வேணுமோ ஆபீஸ் போலாம், சாயந்தரம் எத்தனை மணிக்கு வேணுமோ வீட்டுக்கு வரலாம், அப்படி இல்லப்பா, காலையில எந்திரிச்சதுல இருந்து தூக்கப்பளுக்கே இதைதான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிறத சொல்ல முடியாம பல பேர் தவிச்சிருப்பீங்க. சோ வெளி உலகத்துக்கு தெரியறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழில் முனைவினோட கவர்ச்சி மட்டுமே வெளி உலகத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி தெரியுங்க. ஒன்லி த கிளாமர் இஸ் விசிபிள் டு தி அவுட்சைட் வேர்ல்ட். அதாவது அவருக்கு என்னங்க, பெரிய கார்ல வராரு, பயங்கரமா 4 கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்பாங்க. எப்பா அந்த 4 கன்சைன்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு நான் 400 போன் கால் பின்னால கோல் மெயில் பண்ணது உனக்கு எப்படிப்பா தெரியுங்கிறது மாதிரி, லாங் அவர்ஸ்ங்க, நீண்ட நேரமா வேலை பாக்குறீங்க, நீண்ட காலம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க எல்லாருமே ஆல்ரெடி பண்றீங்கிறது தெளிவா தெரியறது, அது வெளியே தெரியறது இல்ல. ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம்ங்க, உங்களுக்கு ஏதாவது ரைட்டா இருக்கு ராங்கா இருக்குங்கிறது பல சமயங்கள்ல ஃபேமிலியில கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஷேர் பண்ணியிருந்தா பயந்துரு வாங்கலோங்கிறதுக்காகவே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையின் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் உங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஓரளவுக்கு பொறுப்பாகிறோமே, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்குங்கிற ஒரு ப்ரெஷர் கான்ஸ்டண்டா இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் மிகுந்த ஜேர்னியோ அதுல இதுவுமே இருக்குங்கிறோம். பட் ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லிடுறேங்க, சந்தோஷம் எப்படியா இருந்தாலும் இன்னும் மேல இருக்கும். பட் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இக்னோர் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட்லிங் கான்ஃபிளிக்ஸ்ங்க, இது ரொம்ப முக்கியமான, உங்க எல்லாருக்கும் பல பேருக்கு நடந்திருக்கு. கோவிட் காலம்ங்கிறாங்க, ரெவன்யூ இல்லைங்கிறாங்க, சம்பளம் போட்டு தானே இருந்துட்டு இருக்கணும், போடாம எப்படி இருக்க முடியும். நம்ம அப்பதான் அடியேன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் போலான்னு இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி ஏதோ உதவின்னு கேட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றது. சோ இந்த மாதிரி பல நேரங்கள்ல பல கான்ஃபிளிக்ஸ் எப்பவுமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தொழில் முனையும் போது இதை வாங்கணுமா அதை வாங்கணுமா, இந்த கண்ட்ரில வைக்கணுமா இந்த பெயர்த்து வைக்கணுமா, யார்கிட்ட எடுத்து வாங்கணும், என்ன பிரைசிங்ல வாங்கணும், இல்ல ஆரம்பிச்சு ரெண்டு எம்ப்ளாயிஸ்க்கு நடுவில் இருக்க கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இல்ல தொழில் போட்டிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கான்ஃபிளிக்ஸ ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது ஒரு ஆண்டர்பிரினருடைய டெய்லி ஆக்டிவிட்டியாவே நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பண்ணிடுவேங்க. இந்த 4வது இருக்கு பாத்தீங்களா, மேனேஜ் பினான்ஸ், விட்டுருங்களே, எனக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் பார்க்க தெரியாது, என்ன விட்டுருங்க, என்ன எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றது ஒரு ஆண்டர்பிரினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உண்மையாவும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ப்ராஃபிட் இருக்குங்க, கேஷை காணாம், 20 ஆடிட்டரும் பேங்கரும் ஏதோ சொல்றாங்க, பேப்பர் கொடு, சிஎம்ஐ பேப்பர் ரெனியூவல்க்குங்கிறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்ங்கிறாங்க, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஒன்றும் புரியலங்க, நம்பர் தெரியலங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான கடினமான பெயின் இன்வால்வ்டுங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு யாருமே அது சொல்லி தரலையே, அது ஒரு முக்கியமான பெயினா பாக்குறோம். மீதி மூல கூட நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அந்த அந்த மட்டும் என்ன பார்க்க சொல்லிடாதீங்கிறது ஒரு மிக கடினமான ஒரு விஷயமா பாக்குறோம். சோ ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் வந்து
கடல் தாண்டி மலை தாண்டி செலவழிக்கின்ற சேர்த்துட்டு வரைங்க, சம்பாதிச்சுட்டு வரைங்க, ஏர்ன் பண்றீங்க, அதற்கான பல ஜாய் இருக்கு. ஜாப் கிரியேஷன், வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி அதெல்லாம் பார்க்கக்கூடிய வெளி உலகத்துக்கு தெரியக்கூடியது. தெரியாதது கடினமான பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பனன்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதற்காக பண்றோம், இதெல்லாம் நம்ம எதுக்காக, வை ஆர் வி டூயிங் திஸ், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும் பொழுது நோக்கம் அப்படின்னு வருது. சந்தோஷம் இருக்கு, இது இருக்கு, ஏன் பண்றோம். நல்லவேளை நீங்களாவது ஒரு ஸ்லைட போட்டு சொன்னீங்க, இந்த பெயின் இருக்குங்கிறது வெளியே கூட பேச முடியாதுங்கிற அளவுக்கு உங்க பேசஸ்ல சிரிப்பு தெரியுதுங்கிறது என்னால பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் வரல. பட் ஏன் செய்யறோம், இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த பர்பஸ் இந்த நோக்கம் எப்படி தெரியுமாங்க, நம்மளோட பெருசு, அதாவது நான் அவர் நான் நான் நான்ங்கிறத தாண்டின ஒரு பெரிய நோக்கம் அப்படிங்கிறத பாக்குறோம். நோக்கம் என்னவா இருக்கு, ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குங்க. ஏன் இவ்வளவுத்தையும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா, ஒரு தொழில் முனைவோருக்கு தன்னை தாண்டி ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் பிளஷரும் இது எல்லாத்தையும் நம்மள செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். நம்மளை தாண்டின ஒரு பர்பஸ், ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றோம். அதை வச்சு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் பொழுது எனக்கு என்னவா இருந்தாலும் சரி, என் நிறுவனம் உருவாகுது இல்ல அப்படிங்கிறது. எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நேத்து நைட்டு பேசணும், இன்னைக்கு காலையில பண்ணணும்னா நாலு பிரச்சனை இருக்குன்னா பண்ணிதான் ஆகணும். பட் எங்களை மீறி பூர்ணத்தா உருவாகுது இல்ல அப்படிங்கிறதுல ஒரு ஜாய் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது நடக்கும் பொழுது, நிறுவனங்கள் வளரும் பொழுது, நீங்க வந்து அந்த நேஷனோட சோசியல் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சொசைட்டியை டச் பண்றேன். உங்களோட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 20 பேர் வேலை செஞ்சாலும் சரி, 20 பேர்ல ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் அப்படின்னு வச்சா கூட 80 பேர் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு தொழில் முனைவோரை டச் பண்ணும் பொழுது அந்த எக்கானமி, அந்த பொருளாதார வளர்ச்சி நடைபெறுது, நிறுவனம் பெருசாகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமா பாக்குறோம், பர்பஸா பாக்குறோம். ஸோ அப்ப திரும்பவும் கம்மிங் பேக் டு நான் எங்க ஆரம்பிச்சோமோ, திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிறத பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டரா ஒரு தனி மனிதனாக இந்த ஜேர்னியை மேற்கொள்ளலாம், ஆனா ஆண்டர்பிரினரா ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஜேர்னியை இன்ஸ்டிடியூஷனா பண்றதுல ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்க இருக்கீங்க, நீங்க இல்ல உங்கள பல பேர் ஆல்ரெடி நிறுவனமா உருவாக்கி பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. நினைக்கல அப்படின்னா சிங்கிளா ஒரே கப்பல்ல சும்மா மீன் இங்க பிடிக்க போறதுக்கும், ஒரு கப்பலை உருவாக்கிட்டு அதுல பல ஆட்களை ஏத்திக்கிட்டு அந்த கப்பலோட பல மைல் தாண்டி போய் மீன் பிடிக்க போறதுக்கோ இல்ல நாடு கடந்து பிடிக்க போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி திரவியத்தை தேட போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.